சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கிருப்பசாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகாதேவி குட்டிச்சி அம்மனை போற்றி. நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா, தெய்வங்கள் நம்மிடம் பேசவும் மற்றும் நம் உபாசனை தெய்வம் நமக்கே பேசிட வேண்டிய முறைகள் தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போய்க்கிறோம். நீங்கள் எந்த ஒரு பூஜைகள் மற்றும் புனஸ்காரங்கள் மற்றும் நல்ல செயல்கள் செய்யும் முன்பு முதலில் உங்கள் காவல் தெய்வம் பூஜை செய்ய வேண்டும். இந்த காவல் தெய்வம் பூஜை மிகவும் சக்தி வாய்ந்தது. மேலும் நீங்கள் எந்த ஒரு வீடு கட்டினாலும், எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும், எந்த ஒரு நல்ல செயல் செய்தாலும் முதலில் காவல் தெய்வம் பூஜை செய்ய வேண்டும். இதில் துவங்குவதற்கு முன் காவல் தெய்வ பூஜை செய்ய வேண்டும். இது எதற்கு என்றால், வரும் முன் காப்பது உடற்கட்டு பூஜை. இதையும் மீறி கர்ம வினையால் சிலருக்கு துன்பம் வரலாம். அவ்வாறு வந்த பின்பு காப்பது காவல் தெய்வ பூஜையாகும். காவல் தெய்வங்களாக பலரும் பல வழியில் வணங்குகிறார்கள். கருப்பண்ணசாமி, ஐயனார், ஆஞ்சநேயர், சாஸ்தா, மதுரை வீரன், பெரியாண்டவர், முனீஸ்வரன், வீரபத்ரன், இடும்பன், சாத்தான், இன்னும் எத்தனையோ வகை தெய்வங்கள் அவரவர் பகுதி வழக்கத்தின்படி பூஜிக்கிறார்கள். எனினும் அத்தனைக்கும் தலைமையானவர் ஸ்ரீ காலபைரவர். அக்காலத்தில் முதல் இக்காலம் வரை சித்தர்களும் சாதாரண மனிதர்களும் காவலாயிருப்பவர். துன்பத்தில் வழிபட்டால் இன்பம் தருவார் ஸ்ரீ காலபைரவர் தான். இவரை மேற்கொண்ட தெய்வங்களுக்கு காவலாய் இருப்பவர் இவரே. எந்த ஊர் சிவாலயத்தில் முகப்பில் காவலாய் இருப்பவர் இவரே. எனவே காவல் தெய்வமான இவரை வழிபட்டால் மேற்சொன்ன தெய்வங்கள் சக்தி தன்னாலே வழித்துணையாய் வரும். இந்த காவல் தெய்வ பூஜை மிகவும் எளிமையானது. ஒரு தடவை செய்தாலும் பலன் உண்டு. நீங்கப்பட்டால் வாரம் வாரம் சனிக்கிழமையில் செய்யலாம். காவல் தெய்வங்களுக்கு உகந்த நாள் எப்பொழுதுமே சனிக்கிழமைதான். ஆழகால விஷத்தில் இருந்து சிவபெருமான் காக்கப்பட்டதும் சனிக்கிழமைதான். காக்கும் கடவுள் ஸ்ரீ ஹரிக்கு உகந்த நாளும் சனிக்கிழமைதான். ஸ்ரீ ஆஞ்சநேயர், சாஸ்தா, கற்பண்ணசுவாமி, சனீஸ்வரர், பைரவர், காளி, ஐயனார் போன்ற இன்னும் ஏனைய தெய்வங்களுக்கும் உகந்த நாள் சனிக்கிழமைதான். ஓரளவு விஷயம் அறிந்தவர் கூட சனிக்கிழமை சிறப்பை தெரிந்து வைத்திருப்பார். அரச மதத்திற்கு லட்சுமி கடாட்சாரம் கிடைக்கும் நாளும் இந்நாளே. எந்த ஆலயத்திலும் இன்றும் தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை தீராத வியாதி இருந்தால் விலகும். அதாவது எந்த ஒரு ஆலயத்தில் சனிக்கிழமையில் நீங்கள் தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை மிது போன்ற தீராத வியாதிகள் உடனே நீங்கிவிடும். இந்த யுகமே சனி யுகம்தான். அதாவது திரேதாயுகம் என்று பல யுகங்கள் சொல்லுவார்கள். அந்த யுகத்தின்படி நம் இப்பொழுது இருக்கக்கூடிய யுகம் வந்து சனி யுகமாகும். இதற்கு குருவாக காவலாக இருப்பவர் ஸ்ரீ கால பைரவர் தான். தெய்வத்தின் உயர்வு தாழ்வு இல்லை என்றாலும் அவரவர்களுக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. இது தேவ ரகசியம். அதில் காவல் தெய்வமாக இருப்பவர் ஸ்ரீ கால பைரவர் சுவாமி. இவருக்கு அஷ்டமி சனிக்கிழமை உகந்தது. மற்ற நித்திய பூஜை நியானமானங்களை இடியற்காலை முதல் முறையாக முடித்து பின்பு சிவாலயம் சென்று ஸ்ரீ கால பைரவர் சன்னதியில் தேங்காயில் மிளகு தீபம் ஏற்றவும். எவ்வாறென்றால், ஒரு சுத்தமான கலர் காட்டன் துணியில் 12 மிளகு முழு மிளகை வைத்து கட்டிக்கொள்ளவும். இது ஒரு திரியாகும். அதாவது ஒரு காட்டன் துணியில 12 மிளகு முழு மிளகை வச்சு திரியா உருட்டிக்கிறனும். இதே போல் 2 கட்டிக்கொள்ளவும். சுத்தமான பசு நெய், அதாவது சுத்தமான பசு நெய்யை வாங்கி கொள்ளவும். இதில் திரியை மிளகு திரியை வைத்து தீபம் மல்லிகை, அதாவது கட்டிய மல்லிகை பூ சிறிது எடுத்துக்கொண்டு ஆலயம் செல்வீர்கள். அங்கு ஸ்ரீ காலபைரவர் சுவாமிக்கு புஷ்பம் சாற்றி பின்பு தேங்காய் 2 உடைக்கவும். அதில் குடுமியை எடுத்து விட்டு சுவாமிக்கு இருபுறமும் தேங்காயில் அகல் விளக்கு போல் நிறுத்தி அதில் மிளகு திரியை வைத்து நெய் விட்டு தீபம் ஏற்றவும். பிறகு அவரை வணங்கி முதலில் பாவ மன்னிப்பு கேட்கவும். எவ்வாறென்றால், இறைவா, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு என் பெற்றோர் பரம்பரை செய்த
பாவங்களும் மண் சாபம், பொன் சாபம், மனை சாபம், பரம்பர சாபம், நடப்பன சாபம், ஊர்வன சாபம், தெய்வ குற்றம் புரிந்தாலும், முன்ஜென்ம வினை சாபமானாலும், பிரம்மஹத்தி சாபமானாலும், அனைத்தும் என்னை தாக்காம் இறைவா தங்களை என்னை காத்தருள வேண்டும் என மனப்பூர்வமாக பயபக்தியோடு வேண்டிக் கொள்ளவும். இவ்வாறு விடையூறு இல்லாமல் தங்களே காவல் தெய்வமாக என்னை காத்தருள வேண்டும் என பாவங்களை தவறுகளையும் நீக்கி காத்தருள வேண்டும் என மனமாற கீழ்காணும் மூல மந்திரத்தை 108 விதம் சொல்ல வேண்டும். பைரவரின் மூல மந்திரம். ஓம் நமோ பகவதே கால பைரவா, ஓம்காரா பைரவா, உமா புத்திரா, தேவ பைரவா, ஓடிவா ஓடிவா, ரிம் ரிம், திம் திம், கம் கம், லம் லம், சிவாக. ஓம் நமோ பகவதே கால பைரவா, ஓம்கார பைரவா, உமா புத்திரா, தேவ பைரவா, ஓடிவா ஓடிவா, ரிம் ரிம், திம் திம், கம் கம், லம் லம், சிவா. இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 விதம் காலபைரவின் முன்னால் அமர்ந்து தேங்காய் மிளகு தீபம் இட்டு உருஜபித்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சகலவிதமான பாவம் மன்னிப்பும், மேலும் சகலவிதமான செல்வங்களும் மற்றும் சிறந்த காவல் துணையாக இந்த தெய்வம் அமைவார்கள். நம்மிடம் சுமார் 5000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஓலை சுவடிகள் மற்றும் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த செப்பேடுகள் இருந்து எனது கைப்பட எழுதிய மந்திர புஸ்தகம் உள்ளது. இந்த புஸ்தகத்தை நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பிலோ அல்லது நேரடியாக போன் செய்தோ நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இந்த புஸ்தகத்தில் நீங்கள் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும், நான் இப்பொழுது கூறிய காவல் தெய்வ பூஜையும் இந்த புஸ்தகத்தில் தான் உள்ளது. இந்த பூஜையில் நீங்கள் சகலவிதமான பூஜைகள், புனஸ்காரங்கள், பிராண பிரதிஷ்டை மற்றும் எவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், பூஜைகள் மற்றும் செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களை விளக்குவது எப்படி மற்றும் சகல செல்வங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஏற்படக்கூடிய தீய சக்திகளை பாதுகாத்துக் கொள்வது என்று சகலவிதமான கருத்துக்களும் மற்றும் ரகசியங்களும் தேவ ரகசியங்களும் இந்த புஸ்தகத்தில் உள்ளது. நீங்கள் வாங்கி பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவா பெரிய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவா.